Welcome to JM 88 channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11 வகுப்பு தாவரவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய 2வது பாடத்திற்கான ஒரு வினா தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் முதல் பாடத்திற்கான வினா தொகுப்பு பார்த்தோம். இந்த வீடியோவில் 2வது பாடத்திற்கான வினா தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வேர்டு ஃபஸ்ட் இருக்குது. முதல் ஒன் வேர்டு, இந்திய பாசியியலின் தந்தை யார்? ஆன்சர், எம்ஓ பார்த்தசாரதி. ரெண்டாவது ஒன்று, தாவர பெரும்பிரிவின் நீர்நில வாழ்வன? பிரையோஃபைட்டுகள். ஆன்சர், பிரையோஃபைட்டுகள். மூணாவது ஒன்று, நட்சத்திர வடிவ சைலம் கொண்டவை எவை? நட்சத்திர வடிவ சைலம் கொண்டது ஆக்டினோஸ்டீல். ஆன்சர், ஆக்டினோஸ்டீல். நாலாவது ஒன்று, மூடிய வாஸ்குலர் கற்றை காணப்படுவது? மூடிய வாஸ்குலர் கற்றை காணப்படுவது ஒரு விதையிலை தாவரம். அடுத்து அஞ்சாவது ஒன்று, சைல குழாய்கள் காணப்படும் ஜிம்னோஸ்பர்ம் தாவரம் எது? ஆன்சர், நீட்டம். ஆறாவது ஒன்று, ஜிம்னோஸ்பர்ம்களை மூன்று வகுப்புகளாகவும் 31 குடும்பங்களாகவும் வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர், ஸ்போன். ஏழாவது ஒன்பது, மிக தொன்மையான ஆல்கா எது? ஆன்சர், கிரிப்பேனியா. எட்டாவது ஒன்பது, ஆம்பரை உற்பத்தி செய்யும் ஜிம்னோஸ்பர்ம் தாவரம் எது? பைனேட்டிக்ஸ் சக்சினிஃபெரா. ஆன்சர், பைனேட்டிக்ஸ் சக்சினிஃபெரா. ஒன்பதாவது ஒன்பது, அகார் அகார் எந்த பாசியிலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர், ஜெலிடியல்லா. பத்தாவது ஒன்பது, இந்திய பிரையாலஜியின் தந்தை யார்? ஆன்சர், சிவராம் காஷியாப். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. பிரையோஃபைட்டுகளின் 3 வகுப்புகள் யாவை? அடுத்த கொஸ்டின், பிளெக்டோஸ்டீல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. அடுத்து பின்வருவன எம்முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன? ஈஸ்ட்டு. இன்னொன்று, இலைப்பாசி. நாலாவது கொஸ்டின், ஆம்பர் என்றால் என்ன? அடுத்து அஞ்சாவது, பிரையோஃபைட்டுகளின் கருவுறுதலுக்கு நீர் அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா? உனது விடையை நியாயப்படுத்துக. அடுத்து ஆறாவது, நியூக்யூல் என்றால் என்ன? இது லாங் வெர்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டின் இருக்காது. ஏழாவது, ஜெம்மாக்கள் என்றால் என்ன? எட்டாவது கொஸ்டின், மீளெழும் தாவரங்கள் என்றால் என்ன? அடுத்து 3 மார்க் கொஸ்டின், யூஸ்டீல் வரையறு. அடுத்த கொஸ்டின், பாசிகளில் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா? உனது விடையை நியாயப்படுத்துக. 3வது கொஸ்டின், பீட் என்றால் என்ன? 4வது, ஜிம்னோஸ்பர்ம்களில் காணப்படும் 2 வகை கட்டைகள் யாவை? 5வது கொஸ்டின், ஆஞ்சியோஸ்பர்ம்களுக்கும் ஜிம்னோஸ்பர்ம்களுக்கும் இடையேயான பொதுவான பண்பு 2 எழுதுக. அடுத்த கொஸ்டின், எலேட்டர்கள் என்றால் என்ன? ப்ராக்கெட்டில் எல்வின்னு போட்டிருந்தாங்கன்னா லாங் வெர்ஷனுக்குரியது. குளோபியூல் வரையறு. 8வது கொஸ்டின், கேராவின் கணு மற்றும் கணுவிடை செல்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக. அடுத்து 5 மார்க் கொஸ்டின், ஜிம்னோஸ்பர்ம்களை ஆஞ்சியோஸ்பர்ம்களிலிருந்து வேறுபடுத்துக. செகண்ட் 5 மார்க்கு, ஸ்டீலின் வகைகளை படத்துடன் விவரி. 3வது கொஸ்டின், ஜிம்னோஸ்பர்ம்களின் பொருளாதார முக்கியத்துவத்தை பட்டியலிடுக.
நாலாவது சைக்கஸ் கூட்டிலை காம்பின் உள்ளமைப்பை விவரி. அஞ்சாவது மார்க்கன்ஷியாவின் வித்தக தாவரத்தின் படம் வரைந்து விவரிக்கவும். ஸோ ரெண்டாவது பாடத்துக்கான வினா தொகுப்பு பார்த்து முடிச்சாச்சு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மூணாவது பாடத்திற்கான வினா தொகுப்பு பார்க்கலாம். தேங்க்யூ.